சந்தித்த பக்தன் ஒருவனிடம், சிங்கமாயிரு, நாயைப் போல இராதே என சுருக்கமாக அறிவுரை கூறினார். அதன் உள்ளர்த்தம் விளங்காத பக்தன் ஞானியையே விளக்கம் தர வேண்டினான். ஒரு சிங்கத்தின் மீது அம்பு எய்யப்படுமானால் அது அம்பை பொருட்படுத்தாமல் எய்தவனை நோக்கியே பாயும். ஒரு நாயின் மீது எதையாவது வீசி எறிந்தால் அது எரியப்பட்ட பொருளை நோக்கியே ஓடும். எரிந்தவனை பற்றி கவலைப்படாது. அதுபோல் வாழ்வில் கஷ்டங்களையும் பிரச்சனைகளையும் எதிர்கொள்ள நேரும் போது சிங்கத்தை போல் அவற்றை பற்றி கவலைப்படாமல் அதை அழித்த இறைவனை பற்றி நினைக்க வேண்டும். பிரச்சனைகளை தீர்க்கும் வழியையும் வலிமையையும் எனக்கு தர வேண்டும் என அவரிடம் பிரார்த்திக்க வேண்டும். அதை விடுத்து நாயைப் போல் பிரச்சனைகள் பின்னே ஓடக்கூடாது என ஞானி கூற தெளிவு பெற்றான் பக்தன். லூக்கா 12:26 கூறுகிறது, மிகவும் அற்பமான காரியம் முதலாய் உங்களால் செய்யக்கூடாதிருக்க மற்றவைகளுக்காக நீங்கள் கவலைப்படுகிறதென்ன? அது மாத்திரமல்லாமல் 1 பேதுரு 5:7 கூறுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவரானபடியால் உங்கள் கவலைகளையெல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள் என்று. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.